Praise the Lord. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளான இந்த நாளிலே உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகள மகிமைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. ஹாலேலூயா. டுடே இஸ் 16 June 2024 சண்டே. ஆராதனைக்கு போயிட்டு வந்து கேட்குறீங்களா, இல்லை போதும்னே கேட்குறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வசனத்தின் மூலம் தொடர்ந்து நம்முடைய பொறுப்புகளை நாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி உண்மையாக இருக்குன்னு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம், பேரண்ட்ஸு சில்ட்ரன் எல்லாம் பார்த்தோம், ஃபேமிலியெல்லாம். இப்போ அவுட் சைட் த ஃபேமிலி, அதை பற்றி சொல்கிறார் பாருங்க. எஃபிஷியன் சாப்டர் 6:6 ஓகே. நாட் வித் ஐ சர்வீஸ் as a man pleasure, but as a servant of Christ, doing the will of God from the heart. மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு இங்கே அருமையானவர்களே? நீ எதை செய்தாலும், அது ஊழியமாக இருந்தாலும் சரி, வெளியிடத்தில் என்ன வேலை செய்தாலும் சரி, வேறவ யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் சம்மான் ஆர் யூ ஆர் மேபி சர்வெண்ட் ஆஃப் காட், நீ ஆண்டர் ஊழியம் செய்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு செய்யாத. இப்போ இன்றைக்கி சில வர்ஷிப்ஸில் டான்ஸ் ஆடுறாங்க, இப்படி செஞ்சால் எல்லோரும் வாலிப பிள்ளைங்களாம் விரும்புகிறாங்க, அதனால் நான் செய்வேன். சிலர் வந்து ஆராதனையில் தான் விரும்புகிறதை, தனக்கு சந்தோஷமானதை செய்கிறாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இதை விரும்புகிறாரா? நீ செய்கிறதை இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரா? அது மட்டுமில்லை, நாம் செய்கிறது எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல. ஆர் வி டூயிங் த வில் ஆஃப் காட், doing the will of God from the heart. ஆண்டவருடைய சித்தத்தை நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக இருக்க வேண்டும். மாயமாலம், நடிப்பு, ஹிப்போக்ரேட், இந்த மாதிரி தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியமாய் மாறிவிடும். அப்போ இங்கே மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சித்தத்தை படி செய்யுங்கள். பாருங்கள், கர்த்தருக்கு சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நல்லா யோசிச்சுங்க, மனசில் வச்சுங்க. நீ உன்னுடைய விருப்பத்தின்படி நீ செய்வாயானால் உன்னை புகழ்வாங்க, உங்களை போற்றுவாங்க. ஆனால் கடவுளுடைய, ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் என்னோடு பேசினாருங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்தாருங்க, ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்துங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே நீ அந்த நல்லா பேசுனீங்க, நீங்கள் பேசுனது சந்தோஷமாக இருந்தது, இப்படிலாம் சொல்கிறது வந்து அவங்கள நீங்கள் பிரியப்படுத்திருக்கீங்க. ஆமாம் தானே? மனிதனை பிரியப்படுத்துவதற்காக நான் பேசாமல் செய்யாமல் எதுவாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய சித்தம், ஆகவே நான் மனப்பூர்ணமாய் செய்கிறேன், சந்தோஷமாய் செய்கிறேன். மனிதரை பிரியப்படுத்துவதை நான் விட்டுவிட வேண்டும். நாளைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். அந்த வசனம், அடுத்த வசனம் அதான் சொல்லுகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாரு, நீ மனப்பூர்வமாய் ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய பழகிக்கொள்ளு, கற்றுக்கொள்ளு. அப்போ கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரியணல்ல. நீ அநேக சமயம் நம்ம வந்து இமிட்டேட் பண்ணுறோம். ஆமாம், ஆராதனையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட பிறரை பார்த்து அல்லாட்டி யாரையாவது முன்மாதிரியாக வச்சு அதை நம்ம பின்பற்றி செய்கிறோம் பாருங்களேன். அப்படி இல்லாமல் நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அவர் இருக்கிறார், அவர் முன்வைத்து அவரை பார்த்து அவரை நோக்கி அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டும். ஜீசஸ் ஷுட் பி எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் அண்ட் வி ஹாவ் டு லுக் அப்பான் ஹிம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம் and trying to do what is will. So dear brothers and sisters, commit yourself to the Lord and, you know, search and find what is God's will.
தட்ஸ் இம்பார்ட்டன்ட். தேடி கண்டுபிடித்து கடவுள் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. கர்த்தருடைய நாளிலே, இந்த காலத்திலே இதோ நம்முடைய வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்க. மனுஷருக்காக எதையும் செய்யாதபடி உமக்கு பயந்து உமக்கு பிரியமானதை செய்ய கிருபை செய்யுங்க. உன் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ யாரை பிரியப்படுத்துகிறாய்? நல்லா யோசித்து பார்த்து சர்ச் யுவர் செல்ஃப், ஒப்பு கொடுங்க. நான் மனிதனை பிரியப்படுத்துகிறேனா, கடவுளை பிரியப்படுத்துகிறேனா? எம் ஐ ப்ளீஸிங் காட் ஆர் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்? டேக் கேர். காட் பிளெஸ்.